The only ray of hope for Indian politics to uphold the secularism என்று உங்களை பார்த்து சொல்லும்போது உள்ளபடியே தலைவர் கலைஞர் இருந்த இடத்தை நீங்கள் இன்றைக்கு முழுமையாக நிரப்பிக் கொண்டிருக்கிறீர்கள். மகனினுடைய மாமனார் எனக்கு உறவல்ல என்று சொல்லக்கூடிய ஒரு கேவலமான இழிபிறவியை முதலமைச்சராக பெற்றிருக்கிறோம். இந்தியாவில் மட்டுமல்ல உலகத்திலேயே ஒரு அரசியல் கட்சியினுடைய தலைவர் கொரோனா பேரிடர் காலத்தில் இணைய வழியாக இணையதளத்தின் மூலமாக காணொலி காட்சியின் மூலமாக ஒரு அரசியல் கட்சியை தொண்டர்களை தொடர்ந்து சந்தித்து உயிர்ப்போடு வைத்திருக்கின்ற ஒரு மகத்தான தலைவர் உண்டென்றால் அது நம்முடைய கழகத் தலைவர் அண்ணன் அவர்கள்தான் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு இன்றைக்கு தொடர்ந்து பல்வேறு மாவட்டங்களில் இந்த காணொலி காட்சி வாயிலாக இந்த கூட்டத்தை நடத்தி நம்முடைய அரியலூர் பெரம்பலூர் மாவட்டத்தில் இந்த கூட்டத்தை இன்றைக்கு நீங்கள் நடத்தி கொண்டிருக்கிறீர்கள். அதற்காக உங்களுக்கு நான் என்னுடைய நன்றியை முதலில் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். அண்மையிலே இளைஞரணியுடைய செயலாளர் ஆரூர் இளவர் தம்பி உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இந்த இரண்டு மாவட்டங்களிலும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு அதில் நாங்கள் எல்லாம் கலந்து கொள்கின்ற நேரத்தில் நீண்ட நாட்களாக கொரோனா பேரிடரால் மக்களை சந்திக்காத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு மக்களுடைய எண்ண ஓட்டத்தை புரிந்து கொள்வதற்கு நேரடியாக ஒரு சந்தர்ப்பம் இல்லாத காரணத்தினால் அந்த சந்தர்ப்பத்தை ஆரூர் இளவல் உதயநிதி ஸ்டாலின் அவர்களோடு நாங்கள் பயணித்த நேரத்தில் அரியலூர் பெரம்பலூர் மாவட்டத்திலே மட்டுமல்ல அவரோடு உரையாடுகிற போது கடந்த இரண்டு மூன்று வாரங்களாக தமிழ்நாட்டிலே அவர் மேற்கொண்டிருக்கின்ற சுற்றுப்பயணத்தின் வாயிலாக நாங்களே நேரடியாக காண கிடைத்தது. உங்களை சந்திக்க வேலாவிட்டாலும் கூட ஆரூர் இளவல் உதயநிதி மூலமாக ஒரு மிகப்பெரிய முக மலர்ச்சியை மாற்றத்தை மக்களிடத்தை எங்களால் காண முடிகிறது. எங்கு சென்றாலும் பெண்களும் முதியவர்களும் இளைஞர்களும் அடுத்து வருவது நீங்கள்தான் என்று நம்முடைய உதயநிதியிடத்திலே சொல்லுவதை நாங்கள் கண்ணார கண்டோம் என்பதை இந்த நேரத்திலே நான் இந்த மாவட்ட கழக கூட்டங்களின் வாயிலாக பதிவு செய்ய விரும்புகிறேன். இன்னொரு செய்தியை நான் சொல்லியாக வேண்டும். இங்கே குறிப்பிட்டு சொன்னதைப் போல அரியலூர் பெரம்பலூர் இரண்டு மாவட்டங்களும் ஒரு காலகட்டத்தில் அரசு அலுவலர்களுக்கு தண்டனை தர வேண்டும் என்றால் இந்த மாவட்டத்திற்கு தான் அவர்களை அனுப்புவார்கள். குடிப்பதற்கு தண்ணீர் இருப்பதற்கு கிடைக்காது, தங்குவதற்கு நல்ல வீடு கிடைக்காது, நல்ல ஹோட்டல் இருக்காது, பிள்ளைகளை படிக்க வைப்பதற்கு நல்ல பள்ளிக்கூடங்கள் இருக்காது, கல்லூரிகள் அறவே கிடையாது என்றெல்லாம் இருந்த இரண்டு மாவட்டங்களையும் நம்முடைய அன்பிற்குரிய தலைவர் கலைஞர் அவர்களும் நீங்களும் கலைஞர் முதலமைச்சராக இருந்தபோது நீங்கள் உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருந்தபோது நீங்கள் வழங்கிய காவிரி கூட்டு குடிநீர் திட்டம், கலைஞர் வழங்கிய மருத்துவக் கல்லூரி, பொறியியல் கல்லூரி, இரண்டு ஐடிஐ, அதேபோல் அரசு கலைக்கல்லூரி, இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். ஏகப்பட்ட அரியலூர் பெரம்பலூர் மாவட்டங்களினுடைய புற தோற்றத்தையே மாற்றி இந்த மக்களினுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்தி இங்கே இருக்கின்ற கட்டமைப்புகளையெல்லாம் மேம்படுத்தி காட்டிய மிகப்பெரிய பெருமை இன்றைக்கு பெரம்பலூர் அரியலூர் மாவட்டம் தமிழ்நாட்டிலேயே பின்தங்கிய மாவட்டம் அல்ல, முன்னேறிய மாவட்டங்களில் ஒன்று என்று சொல்லக்கூடிய பெருமையை உருவாக்கியிருக்க பெருமை தலைவர் கலைஞரவர்களுக்கும் உங்களுக்கும் தான் சாரும் என்பதை இந்த இரண்டு மாவட்ட மக்களும் உணர்ந்திருக்கிறார்கள். நான் இன்னொன்றை இந்த கூட்டத்தின் வாயிலாக பதிவு செய்ய வேண்டும். கர்நாடகத்தினுடைய இசைக்கலைஞரும் மிகப்பெரிய எழுத்தாளரும் அண்மையிலே உங்களை சந்திப்பதற்கு ஒரு புத்தக வெளியீட்டு விழாவில் உங்களை சந்திப்பதற்கு அண்ணா அறிவிலத்துக்குள்ளே நுழைந்தார்கள். துணை பொதுச்செயலர் என்ற வகையில் என்னையும் அதில் அழைத்திருந்தீர்கள். அந்த எழுத்தாளர் ஒரு மிகப்பெரிய பேரறிவு பெற்ற ஒரு இசை ஞானி. அவர் உள்ளே வருகிற போதே இந்தியாவிற்கு இருக்கிற ஒரே நம்பிக்கை, தி ஒன்லி ஹோப் ஃபார் இந்தியா தட் இஸ் யூ என்று உள்ளே நுழைந்து கொண்டே சொன்ன உங்களை கண்டு ஆராதித்த போது என்னையும் அறியாமல் என்னுடைய உடம்பில் இருக்கின்ற உரோமங்களெல்லாம் எழுந்து நின்றன என்று சொன்னால் அது மிகையாகாது. ஏனென்றால் இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற ஊழல் ஆட்சியை மட்டுமல்ல இந்த ஆட்சியை ஒழிப்பதன் வாயிலாக இந்த ஆட்சிக்கு உறுதுணையாக இருக்கின்ற, இந்த ஆட்சிக்கு எல்லா வகையிலும் இலக்கமாக இருக்கின்ற மத்தியில் இருக்கிற பிஜேபி ஆட்சியை ஒழித்துவிட்டு அவர்கள் கையெடுத்திருக்கின்ற மதவாதத்தை முறியடிப்பதற்கு மேற்கு வங்கத்திலே இருக்கின்ற மம்தா பானர்ஜியால் முடியுமா என்று சொல்ல முடியவில்லை. ஒடிசாவில் இருக்கிற முதலமைச்சர், ஆந்திராவில் இருக்கிற முதலமைச்சர், அந்த கூட்டணியில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் நிதிஷ்குமார் முதலமைச்சர், இவனுக்கெல்லாம் அந்த வல்லமை இருக்கிறதா என்று தெரியவில்லை. ஆனால் இந்தியாவை, மனசார்பின்மையை, அரசியல் சட்டத்தை காப்பாற்றக்கூடிய நம்பிக்கை ஒளியாக உங்களைத்தான் நான் பார்க்கிறேன் என்று நம்முடைய கிருஷ்ணா அவர்கள், டி எம் கிருஷ்ணா அவர்கள் மிகப்பெரிய எழுத்தாளர், தமிழ்நாட்டிலே கூட இல்லை பெங்களூரிலே வசிக்கிறார். அவர் பன்னாட்டு அரசியலில் உணர்ந்தவர், எல்லா மாநிலங்களுக்கும் செல்லக்கூடிய வாய்ப்பையும் வசதியும் பெற்றவர், மிகப்பெரிய எழுத்தாளர், மிகப்பெரிய கவிஞர், இவ்வளவு திறமையை பெற்ற ஒருவர் அந்த அறைக்குள் நுழைகிற போதே வந்து பேசியிருந்தால் கூட ஏதோ முகவளர்ச்சிக்காக சொல்லுகிறார் என்று நம்பலாம். ஆனால் உள்ளே நுழைந்த போதே தி ஒன்லி ரே ஆஃப் ஹோப் ஃபார் இந்தியன் பாலிடிக்ஸ்
to uphold the secularism என்று உங்களை பார்த்து சொல்லும்போது உள்ளபடியே தலைவர் கலங்கர் இருந்த இடத்தை நீங்கள் இன்றைக்கு முழுமையாக நிரப்பி கொண்டிருக்கிறீர்கள். தமிழ்நாட்டை மட்டுமல்ல இந்தியாவையும் வழிநடத்தக்கூடிய ஆற்றலை பெற்றிருக்கிறீர்கள். எனவே இங்கே இருக்கிற எடப்பாடியுடைய ஊழலாட்சியையும், ஏனென்றால் இந்த ஊழலாட்சிக்கு அளவே இல்லை, மகனினுடைய மாமனார் எனக்கு உறவல்ல என்று சொல்லக்கூடிய ஒரு கேவலமான இழிபிறவியை முதலமைச்சராக பெற்றிருக்கிறோம். டெண்டர்களை 6,000 கோடி ரூபாய் டெண்டரை தன்னுடைய மகனின் மாமனாருக்கு கொடுத்துவிட்டு நீதிமன்றத்திலே போய் அஃபிடவிட் போடுகிறார் என்னுடைய மகனின் மாமனார் எனக்கு உறவல்ல என்று சொல்லக்கூடிய ஒரு பச்சைத்தனமான ஒரு கேவலமான ஒரு முதலமைச்சரை நாம் பெற்றிருக்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு முதலமைச்சரை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும், அந்த ஆட்சியை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும். அதன் வாயிலாக இந்தியாவில் ஒரு மிகப்பெரிய பலமான எதிர்க்கட்சியாக இருக்கின்ற ஆளுங்கட்சியாக இருக்கின்ற பிஜேபியை புறந்தள்ளிவிட்டு அங்கே ஒரு மதசார்பற்ற ஆட்சியை உருவாக்குவதற்கு உங்களால் தான் இயலும் என்று இன்றைக்கு தமிழ்நாடும் இந்தியாவும் ஒரு சேர உற்று நோக்கி கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட தலைவரை அரியலூர் பெரம்பலூர் மாவட்டத்தில் உரையாற்றுவதற்கு அழைத்து உங்களை வாழ்த்தி வணங்குகிறேன். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம்.